வருகிற செப்டம்பர் 18 முதல் 22 வரையில் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வழக்கத்திற்கு மாறானது. குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக 5 நாள்கள் மட்டும் இந்த கூட்டத்தொடர் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்களவை, மாநிலங்களவை, கட்சித் தலைவர்கள் பங்கேற்கிற கூட்டம், அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற பெயரில் ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது என்கிற அடிப்படையில் சட்ட மசோதாவை கொண்டு வர இருக்கிறார்கள் என்கிற யூகம் பரவலாக இன்றைக்கு பேசப்படுகிறது. அது மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த முயற்சியை முறியடிக்க என்ன வியூகங்களை அமைப்பது என்பது குறித்து நாளை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று நம்புகிறேன். அண்மையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் நானும் கலந்து கொண்டு உரையாற்றினேன். தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களும் பங்கேற்று உரையாற்றினார். சனாதனத்தை ஒழிப்பது இன்றியமையாத தேவை. எப்படி தொற்று நோய்களை நாம் ஒழித்தாக வேண்டுமோ அப்படி இதையும் ஒழித்தாக வேண்டும் என்று அவர் பேசியதை இன்றைக்கு அகில இந்திய அளவிலான ஒரு பிரச்சனையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களே பேசும் நிலை உருவாகியிருக்கிறது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. சனாதனத்தை ஒழிப்பது என்பது ஒரு கருத்தியலை, ஒரு கோட்பாட்டை எதிர்த்து பேசுகிற ஒன்றாகும். அது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரானது என்பதை போன்ற ஒரு திரிபுவாதத்தை பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்களே பேசுவது வியப்பாக இருக்கிறது. சனாதனம் சமத்துவத்திற்கு எதிரானது என்பதால் தான் அது விமர்சனத்திற்குள்ளாகிறது என்பதை அமைச்சர்களே இன்னும் புரிந்து கொள்ளாமல் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இல்லை, இது வவந்து கம்ப்ளீட்டாக 100% திரிபுவாத அரசியல். சனாதனம் என்பது எந்த இடத்திலும் சமத்துவத்தை போதிக்கவில்லை. ஆகவே அவர்கள் நீதிமன்றத்திற்கு வரட்டும், இதை விவாதிப்போம். அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது அல்ல பிரச்சனை, அது வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. வேண்டாம் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. அது ஜனநாயகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும். அரசியலமைப்பு சட்டத்திற்கான மதிப்பீடுகளை, வேல்யூஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அந்த மதிப்பீடுகளை அது சிதைக்கும். அதிபர் ஆட்சி முறைக்கு அது வழிவகுத்துவிடும். எதேச்சதிகாரமான போக்கு தலை தூக்குவதற்கு இடம் கொடுக்கும். மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும். ஆகவே வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. பாஜக எந்த முடிவெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாகியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.